எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற ஆன்மீக தகவல் என்னென்னா, அக்டோபர் 2ஆம் தேதி 2024வது ஆண்டு புதன்கிழமை வரக்கூடிய மகாலய அமாவாசை திருநாளினாலும் மற்றும் அன்று இரவு ஏற்படக்கூடிய சூரிய கிரகணத்தினாலும் அதிர்ஷ்டத்தை அடைந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை பெறப்போகும் 5 ராசியினர் யாரார் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவிலே ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம். வாருங்கள், வீடியோ பதிவிற்குள் செல்லலாம். அதாவது இந்த மகாலய அமாவாசை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா, நம்மளினுடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து இந்த பூலோகத்தில் வந்து 15 நாட்கள் தங்கி அமாவாசை நாளில் நாம் கொடுக்கும் தர்ப்பணங்களை ஏற்று மனமகிழ்ந்து நம்மை ஆசீர்வதித்து பின்பு அவர்கள் பித்ருலோகத்தை சென்றடைவார்கள். இதுதான் ஐதீகம். அதனால் ஏனைய மற்ற அமாவாசைகளில் தர்ப்பணம் செய்ய மறந்தாலும் மகாலய அமாவாசையில் பித்ரு தர்ப்பணம் செய்ய மறக்கவே மறக்காதீர்கள். ரொம்பவே முக்கியம். இந்த முறை மகாலய அமாவாசையில் சூரிய கிரகணம் எனும் அற்புதமான ஒரு நிகழ்வானது ஏற்படுகிறது. ஆனால் நம்மளுடைய இந்திய நேரப்படி இது இரவு பொழுதில் ஏற்படுகிறது. இரவு பொழுதுல இந்த சூரிய கிரகணம் ஏற்படுறதுனால இது தெரியாது. கண்ணுக்கு தெரியாத கிரகணத்துக்கு தோஷ பாதிப்புகள் இல்லை. நாம் முன்னெச்சரிக்கையான விஷயங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. அது சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம், கிரகண சமயத்தில் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவோம், குளிக்க சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. கிரகணம் தொடங்குதுன்னா சில விஷயங்களை செய்யணும், சில விஷயங்களை செய்யக்கூடாதுங்கிற விதிமுறைகள் இருக்குது. அது எதுவுமே இந்த கிரகணத்திற்கு தேவையில்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரிய கிரகணம் இரவில் ஏற்படுது. இப்போது இந்த சூரிய கிரகணத்தினால மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை சில ராசியினர் அடைய போகிறாங்க. அப்படி ஒரு 5 ராசி நான் சொல்கிறேன். இந்த 5 ராசிக்காரர்களுமே ராஜ யோகத்தை அடைவார்கள் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கும் பொழுதும் ஏற்படக்கூடிய ராசி மாற்றம் மற்றும் கிரக மாற்றம், கிரகங்களுடைய பார்வை எல்லாமே பலருக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். பொதுவாக சூரிய கிரகணம் வந்தது அப்படின்னாவே சில ராசிக்கு எச்சரிக்கைன்னு சொல்லுவோம், பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம், சில ராசிகளுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லுவோம். இந்த முறை பரிகாரம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா பெருசாக தோஷம் இல்லை. பரிகாரம் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா ஒரு தீபம் ஏற்றி, அதாவது கிரகணம் முடிந்த பிறகு, இப்போ புதன்கிழமை ராத்திரி கிரகணம் தொடங்கி வியாழக்கிழமை அதிகாலை முடியுது. ஸோ வியாழக்கிழமை காலையில் குளிச்சு முடிச்சுட்டு அருகில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு தீபம் போட்டு வரலாம். பெருசாக பரிகாரம்னு எதுவும் செய்ய தேவையில்லை இந்த கிரகணத்திற்கு. பட் அதிசயங்கள், அற்புதங்கள் நிகழ்ந்து அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசியினர்னு சில பேரை சொல்லலாம். இதில் பார்த்தோம்னு சொன்னால், இது வந்து இந்த கிரகணத்தினுடைய காரணம் பொருட்டும் மற்றும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சதய நட்சத்திரத்துக்குள்ளேயும் போகிறார். ஸோ இதன் காரணம் பொருட்டும் 3ஆம் தேதி, அக்டோபர் 3ஆம் தேதி வந்து இந்த நிகழ்வானது ஏற்படுது. ஸோ இந்த நிகழ்வை பொறுத்தும் ஒரு 5 ராசி வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை பெற போகிறாங்க. இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு, இன்னும் சொல்லணும்னா மகாலய அமாவாசைக்கு பிறகு, இந்த 5 ராசிக்காரர்கள் கோடிகளில் புரளப்போகிறார்கள்னு சொல்லலாம். முதல்ல வரவீங்க மிதுன ராசிக்கார நண்பர்கள். புதன் பகவானினுடைய ராசியாக வரக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் இந்த கிரகணத்திற்கு பிறகு, அதாவது இந்த சூரிய கிரகணம் நிறைவு பெற்ற பிறகு, மகாலய அமாவாசைக்கு பிறகு பெரிய அளவிலான அதிர்ஷ்டத்தை அடைய போகிறீங்க. இன்னும் சொல்ல போனால் மிதுன ராசிக்காரர்கள் செஞ்சும் அந்த தொழில் சிறக்க போகுது, அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது, தொட்டதெல்லாம் துலங்க போகிறது. ஸோ மிதுன ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் நிறைந்த ராசிகளாக கருதப்படுகிறார்கள். அடுத்தது கடகம் ராசிக்கார நண்பர்கள். சந்திர பகவானினுடைய ஆதிக்கத்தை பெற்ற, சந்திர பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள் கடகம் ராசிக்கார நண்பர்கள்.
மிக அற்புதமான அளவிலே மிக அதிசயிக்கும் வகையிலான பலன்களை இந்த மகாலய அமாவாசைக்கு பிறகு கடகராசிக்காரர்கள் பெறப்போகிறாங்க. இன்னும் உங்களுக்கு ரொம்ப உறுதியாக டீட்டெயிலாக சொல்லணும்னா, கடகராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்கும், திருமணம் நடக்கவில்லை என்றால் திருமணம் நடந்து முடியும், வியாபார தடை தொழில் தடை நீங்கி வியாபாரம் தொழிலே மிகப்பெரிய யோகத்தை அவர்கள் அடைய போகிறார்கள். இது வந்து கடக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாலும் நடந்தே தீரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சக ராசிக்கார நண்பர்கள், விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு இந்த மாலை அமாவாசைக்கு பிறகு அப்படின்னா, இதுவரை முடக்கத்தில் இருந்து வந்தவங்களுடைய தொழில்கள், உங்களுடைய பண பிரச்சனைகள், யார்கிட்டயாவது பணம் பெரியத்துவம் மாட்டிட்டு இருந்தாலும், தொழில் முடக்கம் இருந்தாலும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராப்ளம் இருந்தாலும், அல்லது ஒரு பொருளை விற்கணும் அதுக்கு வந்து தடையாயிட்டு இருக்குது அப்படின்னாலும், தடைகளை நீக்கி உங்களுடைய வியாபாரம் தொழிலிலே இருக்கக்கூடிய அத்தனை விதமான சிக்கல்களும் நீங்கி மிக பெரிய அளவிலான ராஜ யோகத்தை இந்த மகாலய அமாவாசைக்கு பிறகு நீங்கள் நிச்சயம் அடைய போகிறீர்கள் என்று என்னால் 100% சொல்ல முடியும். விருச்சிக ராசிக்காரங்க எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, இந்த மாலை அமாவாசையில் மறக்காமல் முன்னோர்களை வேண்டி தர்ப்பணம் கொடுத்துருங்க, சிறப்பான பலனை நீங்கள் சீகரிப்பீங்க. அடுத்து 4வது ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கார நண்பர்கள். கும்பராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா, உங்களோட ராசியில் தான் சனி இருக்கிறார், உங்களுடைய நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கிற ஒரு நட்சத்திரமான சதயத்தில் தான் சனி பகவான் வந்து பிரயாணப்படுறார், அதாவது பயணப்படுறார். இதன் காரணம் பொருட்டு உங்களுடைய ஜென்மராசிலே சனி இருக்கிறதுனால தொழிலிலே இருந்து வந்த மந்த நிலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி சனி பகவான் தொழிலில் புத்துணர்ச்சி கொடுப்பார், வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகளை நீக்குவார், செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் இருந்து வந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பம் துயரங்கள் பிரிவுகள் இருந்தது, குடும்பத்தில் பிரிவு, உறவினர்களோட பிரிவு, கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரிவு, இது எல்லாத்தையுமே நீக்கி சனி பகவான் உங்களுக்கு சேமத்தை கொடுக்க போகிறார். இது வந்து கும்பராசிக்காரங்களுக்கு. அடுத்து மகர ராசிக்காரங்களுக்கு, அதே சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் மகர ராசிக்காரங்க, உங்களுக்கும் அற்புதமான பலன்கள் யாவும் கிடைக்க போகுது. சனியைப் போல கொடுப்பாரும் இல்லை, சனியைப் போல கெடுப்பாரும் இல்லை என்று சொல்வார்கள். சனி பகவான் உண்மையிலேயே கருணாகர மூர்த்தி அப்படின்னு சொல்லலாம், கருணாகரன்னே சொல்லலாம், தர்மசீலன்னு சொல்லலாம். சனி பகவானுடைய வேலை என்ன, ஒருவர் செய்யும் பாவங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய கர்ம வினைகளை அவரிடனுடைய காலகட்டத்தில் கொடுப்பது தான் அவரோட வேலை. ஸோ உங்களுக்கு இப்போ நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். மகர ராசிக்கு இந்த மகாலய அமாவாசைக்கு பிறகு மிகப்பெரிய யோகத்தை அவர்கள் சீகரிக்க போகிறாங்க. ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கோடீஸ்வரராக மாறுவதற்குண்டான யோகம் கிடைக்க போகுது. ஸோ இந்த 5 ராசிக்காரங்களும் தான் மகாலய அமாவாசைக்கு பிறகு மிகப்பெரிய ராஜ யோகத்தை பெற போகிறாங்க. மகாலய அமாவாசை இரவு பொழுதுல தான் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் ஏற்படுது. அதை பற்றி நீங்கள் வந்து பயந்துக்க வேண்டாம், ஏன்னா சூரியகிரகணம் ஏற்படுது அதனால தான் பாதிப்பாக அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை. அக்டோபர் 2 இரவு 9:14 தொடங்கி மறுநாள் அதிகாலை 3:17 வரை சூரியகிரகணம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு சிறப்பான முறையில் பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.